எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 7:24 27 வரை வாசித்தா, இயேசு இங்கே மலைப்பிரசங்கத்தில் கடைசியாய் சொன்ன சில வார்த்தைகள், என் வார்த்தையின்படி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இவ்வளவு சொல்லிய எல்லா வார்த்தைகளின்படி எவன் கேட்டு இவன்படி நடக்கிறானோ செய்கிறானோ அவன்தான் கண்மலை மீது கட்டப்பட்ட வீடாக இருப்பான். அது பெருமளை வரலாம், வெள்ளம் வரலாம், புயல் வீசலாம், ஆனால் ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டும் இதன்படி நடக்காதவன் செய்யாதவன் எவனோ மணலின் மீது கட்டப்பட்ட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட்டிருக்கிறான். பெருமலை சொரிந்து பெருமளம் வந்தது, காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது, அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்கிறான். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ கேட்குறோம், அதன்படி நடக்கிறோமா? வார வார பிரசங்க கேட்குறோம், இந்த மாதிரி நான் மாறினால் கேட்குறோம், பல தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகள் கொடுக்குற வசனத்தை வார்த்தையை கேட்குறோம். வேத வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தை ஆண்டு நம்மோடு பேசுகிறாரு, ஆனால் கேட்கறது வாசிக்கிறது இல்லை. அதன்படி நடக்கிறவன், அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ளவனாய் கண்மலை மீது விட்டு, இல்லைன்னா மணல் மீது கட்டப்பட்டவன், புத்தி இல்லாதவனா அது எல்லாவற்றையும் அடித்து போயிடும். நீங்கள் ஆசீர்வாதம்னு நினைப்பீங்க, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே இல்லாமல் போயிடும். கேட்குறவர்களாய் மாத்திரம் அல்ல, வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதுபடி நடக்கிறவர்களாய் மாற ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்டு வாசிக்கிறவர்களாக இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி வாழ கண்மலையின் மீது கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டை போல, எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அசையாதிருக்கிற வீட்டை போல இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கும். மண்ணில் கட்டிடக்கூடாதாண்டவரே, உடனே அழிந்து போயிருமே, எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன்.